அஸ்ஸலாமு அலைக்கும் தமிழர்கள் அனைவருக்கும், என்ன சொல்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலாம், குட் ஈவினிங் சொல்லலாம். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு செய்தி சொல்கிறதுக்கு இருக்கேன். அதாவது, இப்போது சமீப காலத்தில் வந்து முஸ்லீம் சமுதாயத்தை வந்து அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்ச்சி நடக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிட்றாங்கன்ற ஒன்று பேரில் அவங்கள அங்கங்கே நார்த் இந்தியாவில் வந்து ஒரு சின்ன பையனில் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி அவங்கள கொல்கிறாங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க போனால், மக்களுக்கு வந்து அறியாமையில் இருக்காங்க. இந்த அறியாமையை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, மக்களுக்கு புரிய வைக்கணும் எந்த அளவுக்கு இந்திய மக்கள் வந்து இந்த மாட்டு இறைச்சியை வந்து சாப்பிட்றாங்கன்றத. அதுக்காக நம்ம என்ன ஒரு கேம்பெயின் பண்ணுறோன்னா, ஒரு விதமான ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோன்னா, உலக அளவில் யாரெல்லாம் வந்து இந்தியர்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேட்டி காணுங்க. பேட்டி எடுத்து, அது எப்படி நீங்கள் பேட்டி எடுக்கணும்னா, இந்த ஃபேஸ்புக் லைவுக்கு போங்க. ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேளுங்க. நீங்கள் மாட்டுடைய கறி சாப்பிட்றீங்களா, இறைச்சி சாப்பிட்றீங்களான்ற ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போயிடுங்க, இல்லைனா அந்த மாட்டுக்கறி எங்கே விற்பனை ஆகுதோ அந்த கடைக்கு போயிடுங்க, அங்கே போய் அவங்ககிட்ட கேளுங்க. மிடில் ஈஸ்ட்டில் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தால் கூட அந்த கேள்வி கேளுங்க. இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயாவது இருந்தாலும் கூட, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கூட, முஸ்லீமாகட்டும் முஸ்லீம் அல்லாத மக்களாகட்டும் அவர்களிடம் இந்த கேள்வியை எடுத்து முன் வைங்க. அதாவது, அவர்களை வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிட்றாங்களா இல்லையான்றது அவங்க சொல்கிறத அந்த பதிலை வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது என்னோடய ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். பீஃப் ரியாலிட்டி கேம்பெயின் என்ற பெயரில் நீங்கள் வந்து ஹேஷ்டேக் கூட அதை ஷேர் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த உலக மக்களும் அதை பற்றி பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கு காலையிலேருந்து நாங்கள் துவக்கம் செஞ்சோம் மாஷாலாம். அதில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பையனை வந்து நான் வந்து பேட்டி காண்றேன். அந்த பையனுடைய பேர் கேட்குறேன். அந்த பையன் வந்து அவனுடைய பேர் வந்து சச்சின் சொல்கிறாப்புல. அப்போ அந்த பையன் வந்து முஸ்லீம் இல்லாத பையன். அந்த பையன் சொல்ல, நாங்கள் வந்து இந்த மாட்டுக்கறியை வந்து சாப்பிடுவோம், ரெகுலராக சாப்பிடுவோம், இதில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாடிக்கையாக வந்து அவங்க ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இப்போ நம்ம மக்கள் வந்து அறியாமையில் இருந்தால் இது வந்து இன்னும் வேற்றுமையும் வெறுப்பும் உண்டாகும். அதனால் நம்ம மக்களுக்கு உண்மைன்றதை எடுத்து சொல்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான். இப்போ கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து கேரளா ஹவுஸ்ன்னு ஒரு இடம், அங்கே வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் வந்து ரெகுலராக வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிட்றாங்க. அதே போல் நீங்கள் வந்து இங்கே கோவாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ரெகுலராக சாப்பிட்றாங்க. அதுபோக நீங்கள் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா தலித்தர்களாகட்டும், முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் எல்லோரும் வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிட்றாங்க. அதுபோக இன்னும் சில பிராமணர்களும் கூட அங்கங்கே சாப்பிட்றாங்க இல்லைன்னு சொல்ல. ஆக இந்த உண்மையான விஷயங்களை நம்ம சொல்வோம். இன்னும் சொல்ல போனால், உலக அளவில் பார்க்க போனால் நம்ம இந்தியா தான் வந்து அதிக அளவில் வந்து மாட்டுக்கறியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதுவும் வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில். ஆக இதெல்லாம் வந்து சும்மா மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக, ஒரு முஸ்லீம் சமுதாயத்து மீது ஒரு விதமான வன்முறையை தூண்டி விட்டுறதுக்காக இந்த ஒரு தேவையில்லாத வேலைகள் நடந்துட்டுருக்கு. இதை நம்ம வந்து முறிச்சு அதை ஒளிய வைக்கணுன்னா, உங்களால் உங்கள் முயற்சினால் இது கட்டாயமாக இது முடியும். எல்லோரும் ஒன்றாக திரண்டு இந்த ஒரு கேம்பில் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் என்றால் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆரம்பிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.